நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பகுதி ரெண்டு. இதுல மென்ட்லீஃபோ அப்படிங்கிறவரோட ஆவர்த்தன அட்டவணையை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையோட முன்னோடின்னு சொல்லலாம். வர இவர் இவர் பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டுக்காரரு. முக்கியமான விஷயம், 1869 இவர் கொடுக்கறாரு. மொத்தம் அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட எலிமெண்ட் 70. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அணு நிறைய வச்சு தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அணு நிறைய வச்சு, ஏன்னா அப்ப எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம அப்ப வந்து எலக்ட்ரான் இல்லாதனால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வந்தவங்களா பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான் கண்டுபிடிச்சவங்க தான். அணு எண் பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப வந்து இது இந்த மொத்தம் நம்ம கிட்ட 118 எலிமெண்ட் இருக்கு. அதுல ஆரம்ப காலத்துல 1969 அவர் கையில இருந்தது 70 தனிமங்கள். அந்த 70 தனிமங்களை வச்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அட்டவணையை கிரியேட் பண்றாரு. அந்த அட்டவணையை தான் முத முதல்ல அந்த அட்டவணையை வந்து எங்க வெளியிடுறாரு அப்படின்னா அவருடைய சயின்டிபிக் ஜேர்னல், சஞ்சிகைனா ஜேர்னல்ஸ்னு அர்த்தம். அந்த புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அவர் விட்டுட்டு என்ன செய்யறாருன்னா சில விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் விட்டு வச்சிருப்பாரு. இங்கெல்லாம் எதுக்கா இங்கெல்லாம் இடம் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஏன்னா அப்ப வந்து இந்த எலிமெண்ட் பத்தியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த எலிமெண்ட் பின்னாடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம இப்ப யூஸ் பண்ற அத்தனை நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து அவர் பயன்படுத்தி அவர் உருவாக்கப்பட்ட மென்ட்லி உருவாக்கிய அந்த அட்டவணையோட மோரால சொத்து போவோம். இவர் அவருடைய அட்டவணையை வந்து கொஞ்சம் கிளியரா நான் இங்க போட்டிருக்கேன். மொத்தம் இது எட்டா பிரிச்சிருக்காரு. மொத்தம் 8 தொகுதியா பிரிச்சிருக்காரு. முதல் தொகுதி, இரண்டாம் தொகுதி, மூன்றாம் தொகுதி, அதாவது 8 தொகுதியா பிரிச்சிருப்பாரு. இதுதான் ஆக்சுவலா வந்து என்ன செய்யலாம். அவர் ஏன் வந்து அவர் வந்து சில இடத்துல வந்து இடமே விட்டுருப்பாரு, ஏன்னா அவர் வந்து கால்குலேட் பண்றாரு அதோட இயற்பியல் பண்புகளையும். அந்த இயற்பியல் பண்புகள்னா என்ன அர்த்தம்னா பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி இதோடையும் என்ன செய்யறாருன்னா ஒரு டயக்ராம் போடுறாரு. இது வந்து நிறை இங்க எடுத்துக்கிறாரு, இங்க வந்து என்ன பண்றாருன்னா இயற்பியல் பண்பு எடுத்துக்கிறாரு. அதை வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு டயக்ராம் போடுறாரு. போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதனுடைய பண்புகள், வேதியியல் பண்புகள், அதாவது இந்த வேதியியல் பண்புகள் பாத்தீங்கன்னா வேதியியல் பண்புகள் ஒரு சேர என்ன ஆகுது உங்களுக்கு அதோட பண்புகள் கரெக்டா என்ன ஆகுது ஒண்ணுக்கு அடுத்தது மாறிட்டே வரத பார்த்தாரு. சோ அவர் என்ன செஞ்சாருன்னா அது மாதிரி இப்போ ஏபி இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இதெல்லாம் போட்ட வேலைக்காகாது ஏபின்னு, இதனுடைய பண்பு இதனுடைய பண்பு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனா இங்க போ கீழே வர்றது அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பண்புகளை பெற்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்படியே அங்க இடம் விட்டுட்டு அங்க வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரியான இங்க சொன்னல இந்த மாதிரி போடும் பொழுது கண்டிப்பா என்ன சொன்னு உங்களுக்கு இங்க இடம் விட்டு வச்சிருப்பாருன்னு சொன்னல, டைட்டானியத்துக்கு கீழே, அடுத்தது வந்து அலுமினியத்துக்கு கீழே, எட்டீரியத்துக்கு மேல, ஜிர்கோனியத்துக்கு மேல இங்கெல்லாம் இடம் விட்டது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து எதிர்காலத்துல ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிப்பாங்க. அது எதிர்காலத்துல கண்டுபிடிக்கக்கூடிய எலிமெண்ட்டோட எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான அணு எண்ணையும் இந்த மாதிரியான அணு நிறையும் பெற்றிருக்கும். அதே வகையில இது வந்து இதுக்கு பேரும் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் அலுமினியத்துக்கு முன்ன இருக்கிற தலிமம் வந்து 68 இருக்கும், அது அடர்த்தி 5.9 இருக்கும், உருகு நிலை ரொம்ப கம்மியா இருக்கும், அதோட ஆக்சைடு இந்த மாதிரி தான், அதோட ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு கால்குலேட் பண்ணா இதுதான் குளோரைடு வாய்ப்பாடு, இதுதான் கொடுத்துட்டு போயிட்டார். அதே மாதிரி சிலிக்கான் முன் தலிமம் இருக்க தனிமம் என்னங்கிறது தெரியாது, ஆனா அதுக்கு 72 தான் இருக்கும், ஆனா அதனுடைய அடர்த்தி வந்து 5.5 தான் இருக்கும், அதிகமா இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன, +2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது +3 இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு போனதை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம
காலியத்தோட இப்ப வந்து அவர் சொன்னது காலியம் வந்து இது அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்டறியப்பட்டது 70 இதெல்லாம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா ப்ரூவ்டு அவர் சொன்னது ஓரளவுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு ஒன்னோட ஒன்னு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த தனிமர்ஸ் அட்டவணையை எப்படி அவரு பண்ணாரு வச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். தனிமங்களை அவற்றி அணுநிறைக்கேற்ப இவர் என்ன யூஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் இது இதுதான் தெரிஞ்சுக்கணும். அணுநிறையை வச்சு ஃபர்ஸ்ட் அணுநிறையை வச்சு அந்த தனிமங்களை அடுக்கிறாரு. அப்படி அடுக்கும் போதே தானான அந்த பண்புகளும் சீரான இடைவெளிகளில் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி பண்புகளும் சீரான இடைவெளியில இருந்துச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப லிதியம்க்கு அடுத்தது பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இப்போ இதனுடைய பண்பு கட்டில இது மாறுது, இது கொஞ்சம் இதை விட மாறுது, இது கொஞ்சம் இது மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு மாறிட்டே போய் அவ்வளோ எங்க போய் முடியுது சரிங்களா. இது மெட்டல்ல முடியுது, நடுவில் நான் மெட்டல் வருது. அந்த மாதிரி அதனுடைய பண்புகள் கிராஜுவலா என்ன ஆகுது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழுக்கள், குழுக்கள்னா இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனையுமே பாத்தீங்க அப்படின்னா குரூப்ல இருக்கிறது அத்தனையுமே சேம் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம சோடியம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கார உலோகங்களா இருக்குது. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க லித்தியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ருபிடியம் இருக்கு, சீசியம் இருக்கு. இது நாலுமே ஒரே மாதிரியான பண்புகளை பெற்று இருக்கு அப்படின்னு அவர் கூறி சொன்னார். அடுத்தது அணு நிறைக்கேற்ப தனிமங்கள் அது தனிம குழுக்கணும் ஒருங்கமைப்பது அது இதுதான் வந்து குரூப் பத்தி பேசியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அணு ஆக்சிடேஷன் நம்பர் அது ஆக்சிடேஷன் எண்ணை பெற்றிருக்கும் அப்படின்னும் அது சொன்னாரு. அதனால எதனால வந்து இது எல்லாமே ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் எண்ணு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த தொகுதியில எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்க காரணம் என்னது அதனுடைய பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இணைதிறன் நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லவே வேணாம். லித்தியத்தோட இணைதிறன் +1, பொட்டாசியத்ததும் +1 தான், ருபிடியமும் +1 தான், சீசியமும் +1 தான், சோடியம் இல்லை அப்ப அப்ப வந்து என்னது அதுவும் +1 தான். ஸோ எல்லாமே ஒரே மாதிரியான இங்க பாத்தீங்கன்னா பெர்லியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இதெல்லாமே +2 சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியான இதனை பெற்றுள்ளதனால் அதை என்ன சொல்றோம் நாம ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றுள்ளன குழுவில் உள்ள அனைத்து தனிமங்களும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து என்ன சொல்ல எதிர்காலத்துல அலுமினியத்துக்கும் சிலிக்கானுக்கும் ஒத்த தனிமங்கள் கண்டறியப்படும். அதோட அணுநிறை என்ன ஆகும், அலுமினியத்துக்கு கீழே இருக்கிறது 65 சிலிக்கானுக்கு கீழே இருக்கிறது 75 இடையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 65-75 இந்த ரெண்டோட பக்கத்துல இருக்க எலிமெண்டோட அணு நிறை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதை தான் இங்க பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரி 65-75 இருக்குன்னா 68-72 இவர் கொடுத்தது நம்ம ரீசெண்டா கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா நியர்பை என்ன ஆகுது சேமா இருக்குது. பட் இது அப்படி கிடையாது, இது பாத்தீங்கன்னா இது ஓகே, இது ஓகே, இது அதிகம், அதுவும் ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்குது. பட் எல்லாமே என்ன ஆகுது ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றுள்ளது சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். அவர் அதிமுற தனிமங்கள் வகைப்படுத்தும் முறையானது ஆவர்த்தன விதி என்று அழைக்கப்படுகிறது. இவரு தனிமங்களை வச்சு அந்த ஆவர்த்தனி விதி என்ன என்னன்னா தனிமங்கள் வந்து அணுநிறைகளை பொறுத்துதான் அதோட பண்புகள் மாறும்ட்டாரு.
ஒரு அணு தனிமத்தோட பண்பு எதை பொறுத்தமையும் அதன் அணு நிறையை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தனிமங்கள் அவற்றின் அணுநிறைகள் ஏறு வரிசையில் அமைக்கும் போது பண்புகள் சீரான இடைவெளியில் ஒரே மாதிரியாக அமையும். இப்ப வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப சோடியம் வந்து ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2, லித்தியம் 3, இந்த மாதிரி ஏறு வரிசையில் அமைச்சிருச்சுன்னா, ஒரு அதாவது அணுநிறையை பெற்று உனக்கு ஏறு வரிசையில் அமைச்சனா உங்களுக்கு எப்படி இருக்கும், பண்புகள் வந்து சீரான இடைவெளியில் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய பண்புகள்னா வேதியியல் பண்புகள், இயற்பியல் பண்புகள். அது இயற்பியல் வேதியியல் பண்புகள் எதை பொறுத்து அமையும்னா அதனுடைய இணைதிறனை பொறுத்தும் அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தனிமத்தின் வேதியியல் பண்புகள் எதை பொறுத்து அமையும், இணைதிறன். மறக்க கூடாது சரிங்களா. அப்ப ஆவர்த்தவிட்ட அடிப்படையை மென்ட்லிப் தனிமங்கள் அவற்றை அணுநிலைக்கு ஏறுவரிசையில் கிடைமட்டமாக வரிசைப்படுத்தினார். கிடைமட்டம்னா என்ன அர்த்தம், எப்படி சரிங்களா. இதன்படி அணு குறைந்த எங்க இருந்து ஆரம்பிச்சார், அதனால நம்ம சின்னதுல இருந்து பெருசு இருந்து ஏறுவரிசைன்னு சின்னதுல இருந்து பெருசுதானே போவோம். சோ அணு நிறைய இருக்கிறதுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அடுத்தடுத்து மாத்தினார். இப்ப என்ன ஆகுதுன்னா, சம் ஆஃப் தம் வந்து அணுநிறை கூடியதும் வலது பக்கத்திலும் கிடைமட்டம். இது ஆவர்த்தனங்கள் என்று அழைக்கப்படுவார். ஆவர்த்தனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஏறுவரிசையில் அமையும். வலது பக்கத்துல அணு குறைந்த தனிமமா இருக்கும், அந்த பக்கம் அணு நிறை கூடியதா இருக்கும். பண்பத்த தனிமங்கள் நிலை வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. இவை குரூப் என்று அழைக்கப்படும். சொன்னாங்க ஒரே பண்பு இருக்கிறது எல்லாமே நிலை, என்ன சோடியம் பொட்டாசியம் லித்தியம் சீசியம், அதுல லித்தியம் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் சீசியம் சொன்னனா, இதெல்லாம் ஒரே மாதிரியான பண்புகள் எல்லாமே என்ன அது உங்களுக்கு கார உலோகங்கள் என்று அழைக்கப்படும். சோ இந்த மாதிரி ஒரே மாதிரி பண்பு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஒன்னு கீழே ஒண்ணு வச்சுட்டு அதை என்ன சொல்லிட்டாரு, குரூப்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதனுடைய வேதியியல் வினைகள் வேதியியல் பண்புகள் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். வேதியியல் பண்புகள் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். இப்படியே அவர் பார்த்துட்டே இப்படி வச்சுட்டே வரும்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னா ஒண்ணுக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிறத பார்த்தா, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதாவது வேதியியல் பண்புடைய இயற்பியல் பண்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்த்தாரு. அப்பதான் அவன் முடிவு பண்றாரு, சென்டரா யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் இன்னும் நம்ம கண்டுபிடிக்காம வச்சிருக்கோம் சொல்லி முடிவு பண்ணிட்டு அங்க இட விட்டுறாரு. அதை இட விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்துல இந்த தனிமங்கள் கண்டறியும் போது அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சா, காலியமும் ஜெர்மானியமும். அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது என்னது, காலியமும் ஜெர்மேனியமும். அப்ப அவரு தனிமவரிசை அட்டவணை எழுதும் போது அவர் கண்டே பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காலியமும் ஜெர்மேனியமும் கண்டுபிடிச்சாங்க. அது எங்க வச்சாங்கன்னா, இதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு காலியமும் ஜெர்மேனியமும், புரியுதுங்களா. சிலிக்கானுக்கு அடுத்ததே இல்லாம கேப் விட்டுச்சாரு. அப்ப அலுமினியம் பக்கத்துல இருக்கிறது, அலுமினியம் பக்கத்துல அது இருக்கிறதுனால அது இல்லாதனால அதுக்கு என்ன பேர் வச்சாருன்னா, எக்கா சிலிக்கான்னு பேர் வச்சாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அது அலுமினியத்தோட பண்புகளோட இருக்கும். இப்ப வந்து மற்றும் எக்கா அலுமினியம் எக்கா சிலிக்கான், அலுமினியத்தை பக்கத்துல இருக்கிறது எக்கா அலுமினியம், சிலிக்கானுக்கு பக்கத்துல இருக்க எக்கா எக்கா அப்படின்னா அர்த்தம், அதனுடைய பண்புகள் அந்த அலுமினியத்தையும் சிலிக்கானையும் உங்களுக்கு என்ன பண்புகளே ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொன்னார். அப்துல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு தனிமம் கண்டுபிடிக்கும் போது இவற்றின் பண்புகள் அவர் சொன்ன மாதிரியே அப்படியே இருந்தது. இப்ப சிலிக்கானும் சிலிக்கான் பக்கத்துல கண்டுபிடிச்சது, ஜெர்மனியம் ஜெர்மனியம் பாத்தீங்கன்னா சிலிக்கானுக்கும் ஜெர்மனியத்துக்கும் கிட்டத்தட்ட 95% என்ன ஆகும், உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அதுவும் நான் மெட்டல், இதுவும் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அர்த்தம், உலோக போலி. என்ன அது, அது என்ன பண்ணுது உங்களுக்கு, ஜெர்மனியம் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்ல உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அது டிரான்சிஸ்டர் மெமரி கார்டு இதுலாம் ஜெர்மனியும் பயன்படுத்துவாங்க. இது ஒரு குறை கடத்தியா பயன்படும், இது மட்டும் கிடையாது சிலிக்கானும். மென்டலிஃப் ஆவர்த்தன அட்டவணையோட குறைகள் பார்க்க போறோம். அதாவது எல்லா விஷயமும் பக்காவா பண்ணியிருந்தாலும் சில இடத்துல எல்லாம் விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு
அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கல. அணுநிறை அணுநிறை கொஞ்சம் கண்டுபிடிக்காம போயிடுச்சு. அது அந்த தப்பு அந்த இன்டர்சேஞ்ச் நிக்கல் மிஸ்டேக்கா பண்ணிருப்பேன்னா அப்போ வந்து கண்டுபிடிச்ச அணுநிறையை கம்பேர் பண்ணி அவர் போட்டு போயிட்டாரு. பட் அதுக்கு பின்னாடி வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா அது மிஸ்டேக்கா இருந்துச்சு நிக்கல் கோபால்ட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்குடைய சரியான இடம். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது இந்த தனிமங்களின் பண்புகள் அணு நிறையில் தாங்கி உள்ளது என்ற தவறான கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முக்கியமான விஷயம் தனிமங்களின் பண்பு பாத்தீங்கன்னா எதனை இனிதனை பொறுத்து அமையும்னு சொல்லிட்டு இவரே தான் சொன்னாரு. இருந்தாலும் அவர் கால்குலேட் பண்ணது பொறுத்த வரைக்கும் அணு நிறைய வச்சு கால்குலேட் பண்ணதான் தப்பு. அடுத்து ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா பிரச்சனையான விஷயம் என்னன்னா ஹைட்ரஜன் வந்து பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் ஒர்க் பண்றதுனால அது எங்கேயும் வைக்கல. இது வரைக்கும் அவர் வைக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அடுத்து உரல்வழி தனிமங்கள் அப்படின்னா மந்தவாயுக்கள். மந்தவாயுக்கள் பொறுத்த வரைக்கும் அப்ப கண்டுபிடிக்கல. எப்ப மென்டலி ஃபாவர்த்தன் அட்டவணை போடும்போது மந்தவாயுக்களை பத்திய சரியான என்ன கிடையாது நாலேஜ் கிடையாது. அப்ப எதுவும் கண்டுபிடிக்காதனால அதை வந்து பின்னால கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த ஆவர்த்த அட்டவணையை டிஸ்டர்ப் பண்ணாமையே சைட்ல சேர்த்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவர் சொன்னது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அடுத்தது இது வரைக்கும் தனிமங்களை நிறைய கண்டுபிடிச்சோம் தொகுத்தோம். இன்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை உயர்ந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் 92 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மீதி பாத்தீங்கன்னா மீதி உள்ள தனிமங்கள் வந்து நிறைய கிடைக்குது. ஈவன் வந்து எரிக்கல்ல கூட நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து மீதி எல்லாம் ஆய்வகத்துல இப்ப தொகுத்துக்கப்பட்டு கண்டறியப்படலாங்க. அது என்ன ஆய்வகத்துல இப்ப ஹேமி பாபா அட்டாமிக் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்டேஷன்ல தான் யுரேனியத்தை எடுத்து வைக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும் தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒவ்வொரு தனிமமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிக்கிட்டே போகுது. அப்படி மாறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தானா தானா என்ன ஆயிடுதுன்னா மிஸ்டேக் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு தனிமமா உங்களுக்கு கிடைக்கிறப்ப புது புது தனிமங்கள் அந்த தனிமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கிற எஃப் தொகுதி தனிமங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொகுதி தனிமங்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா ஆக்டினைடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆக்டினைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன ஏசிடி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஆக்டினைட்ஸ் தமிழ் ஆக்டினைடுகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதிரிக்க தன்மை கொண்ட தனிமங்கள் தான். இது என்ன பிரச்சனை அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்ததாகவும் சாரி அதிக நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். ஏன்னா கதிரியக்கம் என்ன பண்ணும்னா ஒரு எலிமெண்ட் வச்சிங்கன்னா ஒரு அப்படியே வச்சிங்கன்னா அது என்ன ஆகும் ஆல்பா பீட்டா காமா கதிரிகளை வெளியிட்டு என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய அணு நிறைய குறைச்சிக்கிட்டே வந்து கடைசி என்ன ஆயிடும் உங்களுக்கு இல்லாம போயிடும். சோ இதுதான் வந்து அங்க இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் என்னது கதிரியக்கத்தால் செதையக்கூடியதாகவும் இருக்கு. ஆல்பா பீட்டா காமா கதிரிகளை வெளியிட்டாவே அது என்ன சொல்லுவோம் கதிரியக்கத்தன்மைக்கு வந்த தனிமங்கள் என்று அழைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட இந்த கம்ப்ளீட் ஆகுது இந்த டாபிக். உங்களுக்கு இதுல விட்டு போன டாபிக்ஸ் இந்த ரெண்டு வயசுல விட்டு போனது ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து அதனுடைய நோட்ஸ் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.